அம்மன் ஜடை அலங்காரத்துக்கு பிளாக் கலர் உள்ளன் நூல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கோங்க. இந்த அட்டையில் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நீள வாக்கில் எடுக்காதீங்க, இப்படி வச்சுக்கோங்க அட்டையை. வச்சுட்டு ஒரு 30 தடவை வந்து நம்ம இந்த நூலை வந்து சுற்றி எடுத்துக்கணும். இப்படி எண்ணிக்கோங்க. சுற்றுறப்ப நம்ம எவ்வளோ தடவை சுற்றுறோம் அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ 3 தடவை நான் சுற்றிருக்கேன். 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி நம்ம சுற்றி 30 தடவை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். இப்போ 30 தடவை சுற்றியாச்சு. இந்த இடத்துல வந்து நூல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக முடிச்சு போட்டுடலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம்னா நூல் வந்து இதிலேருந்து கரெக்டாக எடுக்க வரும் நம்மளுக்கு. 3 தடவை சுற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு 30. இதே மாதிரி இனி 2 வேணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல கட் பண்ணுங்க. இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே நம்ம கட் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல முடிச்சு போட்டிருந்தோம், அங்கே மேல் சைடாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லென்த்து கிடச்சிருக்கு. இதே மாதிரி 30 தடவை நம்ம இந்த அட்டையில் சுற்றி எடுத்து 3 பீஸ் இதே மாதிரி ரெடி பண்ணி இப்போ ஜட பின்னலாக பின்னிட்டு வந்துடணும். 3 பீஸ் ரெடி ஆகிருச்சு. நான் 30 தடவை அந்த அட்டையில் சுற்றுனா இல்லைங்களா, அதை மாதிரி 3 பீஸ் இப்படி நம்ம எடுத்துக்கணும். இந்த 3 பீஸையும் சேர்ந்து வந்து ஒட்டா ஜாயின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி ஜட பின்னுவோமோ அதே மாதிரி பின்னல் பின்னிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்படி ஜட பின்னுற மாதிரியே பின்னிட்டு வரணும். நம்ம பின்னல் பின்னுறது தான் பின்னல் முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி பின்னல் பின்னி எடுத்துக்கோங்க. உள்ளன் நூலே யூஸ் பண்ணி குஞ்சம் வந்து ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. நம்ம ஏற்கனவே இது வந்து பார்த்துருக்கோம், அந்த உள்ளன் நூல் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, ஏலக்காய் மாலையெல்லாம் கோர்க்குறப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உள்ளன் நூல் பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு. இந்த விரலில் வந்து நம்ம ஒரு 10-20 தடவை இந்த மாதிரி உள்ளன் நூலை வந்து சுற்றி எடுத்துக்கணும். 20 தடவை 30 தடவை நம்மளுக்கு அந்த பால்ஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு 30-40 தடவை, 30 தடவை போதும் உங்களுக்கு, 30 தடவை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, இந்த கையிலேருந்து இப்படி எடுத்த உடனே இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த சென்டரில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறதெல்லாம் இந்த கத்திரிக்கோளில் இங்கே எல்லாமே வந்து வெட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பால் கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை இப்போ அதுக்கு தான் செஞ்சு காமிச்சேன். இதே மாதிரி நீங்கள் விரலை சுற்றிட்டு அந்த சென்டரில் முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் சுற்றி வர அப்படியே கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சின்னதாக பால்ஸ் கிடைக்கும். நம்ம கையில் சுற்றினோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி பால் ரெடி பண்ணிக்கணும். உள்ளன் நூல் வந்து 3 பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த லென்த் இருக்கணும். 2 மடிச்சுக்கோங்க. பிளாக் கலர் பால்ஸ் நான் செஞ்சு வச்சதில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் நூல் யூஸ் பண்ணி கோர்த்துக்கோங்க. இந்த பெல் வந்து கோர்த்துக்கணும். அடுத்ததாக பாசி கோர்க்கணும், ஒயிட் கலர் பாசி 2 கோர்க்கணும். பால்ஸ்குள்ளார பிளாக் கலர் நூல் விட்டு ஊசியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பெல் வச்சு மேலே 2 பாசி கோர்த்துருக்கோம். அதை வந்து இந்த இடத்துல இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். விட்டு எடுத்து நம்ம முடிச்சு போட்டுறணும். இங்கே இந்த எக்ஸ்ட்ரா நூல் வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம அந்த ஜடை பின்னிருக்கோம் இல்லைங்களா, அதில் வச்சு பின்னுறதுக்கு தான். இங்கே வந்து இந்த நூல் கூட சேர்த்து இந்த 2 நூலையும் வந்து நம்ம டைட்டாக நல்லா முடிச்சு போட்டு எடுத்துடணும். ஊசி வந்து இதில் விட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இவ்வளோ டைட்டாக இருக்கணும். ஒரு 2-3 முடிச்சு போடணும். 1 கோர்த்தாச்சு, இனி 2 கோர்க்கணும். இதே மாதிரி 3 பால்ஸ் வந்து குஞ்சன் ரெடி ஆகிருச்சு பாருங்கள். 3 நூலும் சேர்ந்து இங்கே ஒட்டா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த ஜடையில் பின்னுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். செலவு வந்து ரொம்ப கம்மி, சீக்கிரமே நம்ம பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும்.
என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பண்டிகைகளுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது. இந்த ஜடப்பின்னல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஜடை மாதிரியே தான் இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. உள்ளன் நூலில் தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னவே வந்து பார்த்தா தெரியாது, அந்த அளவுக்கு வந்து நல்லா லுக்காக இருக்கும். உள்ளன் நூலில் நம்ம செய்கிறதுனால செலவும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி தான், இந்த பீட்ஸு இந்த மணி இந்த மாதிரி வாங்கிட்டால் போதும். சென்டரில் வந்து என்ன மாதிரி டிசைன் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து இந்த குஞ்சத்தை வச்சு பின்னி முடிச்சிடலாம். பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம எப்பவும் சாதாரணமாக நீங்கள் பின்னுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேருந்து அப்படியே இதை வந்து பின்னி முடிச்சிடணும் இந்த இடம் வரைக்கும். இப்போ குஞ்சம் வச்சு நம்ம இந்த ஜடையில் ஃபிட் பண்ணிட்டோம். கீழே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இங்கேருந்து பின்னல்ல அப்படியே குஞ்சம் வச்சு கீழே எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல கொஞ்சமாக இந்த பிளாக் கலர் உள்ள நூல் எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பிசுரெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஜடை அலங்காரத்துக்கு என்ன மாதிரி டிசைனெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டபுள் சைடு செல்லோ டேப் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு வேறு டிசைன்ஸ் மாற்றி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நம்ம டபுள் சைடு செல்லோ டேப்பு ஒட்டிட்டு வரணும், அதாவது நெருக்கமாக ஒட்ட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு டபுள் சைடு செல்லோ டேப் ஒட்டிட்டு அதில் வந்து நம்ம டிசைன்ஸ் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வச்சுட்டு வரையில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ 6 ஸ்டோன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இது நம்ம சாமி அலங்காரத்துக்கு வைக்கிறப்ப இந்த ஜடை லென்த்தெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே அளவு எடுத்துக்கோங்க, நான் சொன்ன அளவில் நீங்கள் அதே மாதிரி எடுத்து செய்கிறப்ப இந்த லென்த்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த டிசைன் வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த இடத்துல செட் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு தைக்கவெல்லாம் வேண்டியதில்லை, இந்த காம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் இப்படி செருவி விட்டுட்டாலே வந்து நல்லாயிருக்கும். இப்போ 6 பீஸ் வந்து நம்ம அந்த ஸ்டோன் வச்சோம், அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸும் வந்து 6 பீஸ் வந்து நம்ம வைக்கலாம். இது வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸி, அடுத்தடுத்து நம்ம டிசைன்ஸ் மாற்றி செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். நேரம் வந்து ரொம்ப கம்மியான நேரம் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஷாப்பில் கிடைக்கிது, ரேட்டு ரொம்ப கம்மி தான். 6 பீஸ் வந்து உங்களுக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் இந்த மாதிரி தான் ஆகுது. இப்போ நம்ம 3 டிசைன் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பண்டிகைகளுக்கும் நம்ம வந்து செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டோன் ஒன்று இந்த மாதிரி டிசைனு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஜடை அலங்காரம் அப்படி ரெடிமேடு நம்ம வாங்கினோம் அப்படின்னால 300 ரூபாய் 400 ரூபாய்லாம் வருது. இப்போ உள்ளன் நூல் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே பண்டிகைகளுக்கெல்லாம் வந்து செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வச்சுட்டு எப்படி இருக்குது டிசைனுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் பாருங்கள், ரொம்ப லுக்காக இருக்கும். இதில் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது, ரெட்டு ப்ளூ பிங்க்கு இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வேறு பிளேட் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் ஆகும். வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஈஸியாக எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம சீக்கிரமாகவே 2 டிசைன் பார்த்துட்டோம், ஸ்டோன்ஸ் ஒட்டினது ஒன்று, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டிசைன் ஒன்று பார்த்துருக்கோம். இப்போது அடுத்தது இன்னொரு டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ளவர்ஸு வச்சுருக்கேன். அதே மாதிரி 6 ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 ஃப்ளவர்ஸு. மேலே வந்து இந்த இடத்துல நம்ம இது இப்படி வச்சு ஒரு உள்ளன் நூலை வந்து ரவுண்டாக கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா சாமி வைக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம அப்படியே சைடில் சாமிக்கு சேலை கட்டி விடுவோம் இல்லைங்களா, அந்த சைடில் வந்து அப்படியே நம்ம ஒரு பின்னூசி இந்த மாதிரி எடுத்து அதில் இந்த நூல் கட்டியிருக்கிறத வந்து நீங்கள் மாட்டி விட்டீங்க அப்படின்னா ஜடை அலங்காரம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அடியில் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி டபுள் சைடு செல்லோ டேப் போட்டுட்டு நம்ம ஒட்டுறப்ப நம்ம வந்து ரெண்டாவது எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு கலர் லேஸு சுற்றிட்டு அப்படியே நம்ம வச்சோம் இல்லைங்களா, அதே ஸ்டோன் வந்து இங்கே வச்சுருக்கேன். இடையில இடையில வந்து அந்த கோல்டு கலர் லேஸ் வந்து சுற்றிட்டேன். இது ஒரு டிசைனு, நம்மளுக்கு
ரெண்டு மூணு பொருட்கள் மட்டும் கையில் இருந்தால் போதும், ஒரு நாலு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.